ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயானிக் ஈக்விலிபிரியத்துலேருந்து காமன் அயான் எஃபெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். காமன் அயான் எஃபெக்ட், வாட் இஸ் அ காமன் அயான் எஃபெக்ட்? அந்த டேர்ம்லேயே பாருங்கள், காமன் அப்படின்னா பொதுவாக ஒரு அயான், காமனாக இருக்கிற ஒரு அயானை நம்ம ஆட் பண்ணும் போது ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது. எங்கே அப்படின்னா ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனில். ஸோ வென் யூ ஹேட் எனி காமன் அயான் இன் ஈக்விலிபிரியம் ப்ராசஸ், அது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா வீக் ஆசிட்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த காமன் அயான் எஃபெக்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் பாருங்கள். இதே டெஃபினேஷன் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம், ரொம்ப ஈஸி. இந்த டேர்மை பாருங்கள், த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ் ஈஸ் சப்ரஸ்டு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் காமன் அயான். இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். டிசோசியேஷன் அப்படின்னா என்ன? பிரியறது. யார்? வீக் ஆசிட் இல்லைனா வீக் பேஸ் அது குறையுது. சப்ரஸ்ட் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். இது டிசோசியேஷன் ஆகிறத கம்மி பண்ணுறோம். எப்போ? இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் காமன் அயான், அவ்வளோதான். ஸோ டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ் இஸ் சப்ரஸ்டு. இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அஸ்டிக் ஆசிட் அப்படின்னா ஒரு வீக் ஆசிட், CH3COOH அஸ்டிக் ஆசிட், இட் இஸ் ஏ வீக் ஆசிட். இது பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகுது, எப்போவுமே இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ இது 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 எஸ்டிக் ஆசிட்லேருந்து இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக 100 வருமானம் வராது, இந்த பக்கம் இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு எஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டால் ஒரு அசிட்டேட் அயான் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் வருதில்ல, அந்த மாதிரி நம்ம 100 எடுத்துக்கும் போது இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிறதில்ல, கொஞ்சம் அஸ்டிக் ஆசிட் அப்படியே அஸ்டிக் ஆசிடாகவே இருக்குது, அது அசிட்டேட் அயானாக மாறுறதில்ல. ஸோ இங்கே 100 இருக்குது, இங்கேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய இந்த அசிட்டேட் அயானுடைய கவுண்டிங் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அது டக்கு டக்கு டக்குன்னு பிரியாது, கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. இது அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும், அதே மாதிரி இப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இந்த எப்போல்லாம் இந்த ஈக்விலிபிரியம் ப்ராசஸ் வருதோ, எப்போல்லாம் ஈக்விலிபிரியம் ப்ராசஸ் வருதோ, இங்கே இருக்கிற ஆள் கம்ப்ளீட்டாக பிரியறதில்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ அஸ்டிக் ஆசிட், இது அசிட்டேட் அயானாவும் ஹெச் ப்ளஸ் அயானாவும் பிரிஞ்சிருக்குது. இது கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருக்கானா? கம்ப்ளீட்டாக பிரியறது கிடையாது. அப்படி கம்ப்ளீட்டாக பிரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வீக் ஆசிட். இதே வீக் பேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் கம்ப்ளீட்டாக பிரியாது. இப்போ இதே நான் ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன் அப்படின்னா, இங்கே வெறும் கிவ் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரே ஒரு கிவ் சிம்பிள் அப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிறது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த ஈக்விலிபிரியம் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனில் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது கம்ப்ளீட்டாக இதுவாக மாறாது, அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக இதுவும் மாறாது. ஸோ ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், அதுதான் ஈக்விலிபிரியம்னு சொல்கிறோம். அப்போது இது கம்ப்ளீட்டாக பிரியறது இல்லை, அஸ்டிக் ஆசிட் கொஞ்சம் அஸ்டிக் ஆசிடாகவே இருக்குது, பாதி வந்து அசிட்டேட் அயானாவும் பாதி ஹெச் ப்ளஸ்ஸாகவும் மாறுது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இங்கே 100 அப்படின்னா இங்கே லெஃப்டில் 50 இருக்கும், மீதி 50 தான் இந்த சைடு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே அந்த 50-50 அப்படின்ற அந்த ஈக்குவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல ரெண்டு அயான்ஸ் வந்திருக்கு, இது அஸ்டிக் ஆசிட் வீக் ஆசிட், இதிலேருந்து ரெண்டு அயான் வந்திருக்கு, ஒன்று பாசிட்டிவ் அயான் இன்னொன்று நெகட்டிவ் அயான். நான் இப்போ ஒரு நெகட்டிவ் அயானியோ பாசிட்டிவ் அயானியோ இதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? அதுதான் காமன் அயான் எஃபெக்ட். இதில் காமனாக இருக்கிற ப்ளஸ்ஸையோ மைனஸையோ, காமனாக இருக்கிற ஏதோ ஒரு அயானை நான் ஆட் பண்ணுறேன், அப்போ என்ன நடக்கும் அதுதான் நான் சொல்ல போகிறேன், காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்ட்டு. ஸோ நவ் சீ திஸ், வென் வி ஹேட் காமன் அயான் பை யூஸிங் ஒரு சால்ட்டு, ஏதோ ஒரு சால்ட், இதனுடைய சால்ட்டு வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், அந்த சால்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக அயனைஸாக மாறுது, கம்ப்ளீட்னா அயனைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. இந்த டிசோசியேஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிடும். நான் இந்த பக்கம் ஆட் பண்ணேன் அப்படின்னா ரியாக்ஷன் பேக்வேர்டில் நடக்கும், அதுதானே லீ சார்ட்லி பிரின்சிபல் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், அக்கார்டிங் டு லீ சார்ட்லி பிரின்சிபல். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு அசிட்டேட் அயானை எடுத்துக்கிறேன், தட் இஸ் CH3COO மைனஸ் அசிட்டேட் அயான். அது எங்கேருந்து வருது அப்படின்னா சோடியம் அசிட்டேட்லேருந்து வருது, CH3COO NaOலேருந்து வருது. இது வந்து அஸ்டிக் ஆசிடுடைய சால்ட்டு. இந்த அஸ்டிக் ஆசிடுடைய சால்ட் எப்படி வந்துச்சு? அசிட்டிக் ஆசிடையும் எண்ணெயை போகச்சு ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு இது வந்துடும். அஸ்டிக் ஆசிடுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் CH3COOH இல்லையா, அதிலிருந்து ஒரு ஹெச் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் ஓகச்சு இருக்குல்ல, அந்த எண்ணெய் ஓகச்சிலேருந்து ஒரு ஓகச் மைனஸ் எடுத்துருங்க, வாட்டர் போயிடுமா, மீதி என்ன இருக்கோ அதை சேர்த்துடுதுன்னா CH3COO எண்ணெய் வந்துடும். இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது, இதுக்கு பேர் சோடியம் அசிட்டேட் இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் இன்டூ அசிட்டேட் அயான் அண்ட் எண்ணெய் ப்ளஸ் அயான். ஸோ இந்த CH3COO மைனஸ் அப்படின்றது காமன் அயான். ஏன் இதை காமன் அயான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அஸ்டிக் ஆசிடுடைய டிசோசியேஷன் பார்த்தோம், அதில் CH3COO மைனஸ் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ நமக்கு CH3COO மைனஸ் கையில் இருக்குது,
அதனால் காமனாக இருக்கிற ஒரு அயானை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அயான் வந்ததுனால என்னாச்சு, ப்ராடக்ட் சைடு அதிகமாகுது. ப்ராடக்ட் சைடு அதிகமாச்சு அப்படின்னா ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இல்லை, ப்ராடக்ட் சைடு அதிகமாகும்போது ரியாக்ஷன் பேக்வேல் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அக்கார்டிங் டு லீச்சார்ட்லியர் பிரின்சிபல், ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பேக்வேர்ட் டைரக்ஷன். இன் அதர் வேர்ட்ஸ், த டிசோசியேஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இஸ் மினிமைஸ்டு. நம்ம அயான்ஸ் ஆட் பண்ணுறோம், அயான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் சைடு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் சைடை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரியாக்ஷன் என்ன நடக்கும், பேக்வேர்டில் நடக்கும். இது வந்து லீச்சார்ட்லியர் பிரின்சிபல் படி. ஏன் பேக்வேர்டில் நடக்குது அப்படின்னா அப்போ தான் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இப்போ அசிட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, இங்கே அதிகமாகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், பின்னாடி இருந்து அந்த பக்கம் நடக்கணும், ரியாக்ஷன் பேக்வேர்டில் நடக்கணும், அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த அசிட்டேட் அயான் பேக்வேர்டில் மூவ் ஆகுது, எங்கே அஸ்டிக் ஆசிடாக மாறுது. அப்போது அஸ்டிக் ஆசிட் அசிட்டேட் அயானாக மாறுறதை விட அசிட்டேட் அயான் அஸ்டிக் ஆசிடாக மாறுறது ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போனா என்ன அர்த்தம், இதனுடைய டிசோசியேஷன் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம், இதனுடைய டிசோசியேஷன் கம்மியாயிடுச்சு. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ் இஸ் சப்ரஸ்டு. சப்ரஸ்டு அப்படின்னா கம்மியாகுதுன்னு அர்த்தம், ரிடியூஸ்டு சப்ரஸ்டு மினிமைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஒன் காமன் அயான், அவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதை தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் சைடு ஆட் பண்ணுறீங்க, ரியாக்ஷன் பேக்வேர்ட் நடக்குது. இது லீச்சார்ட்லியர் பிரின்சிபல். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.